لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير قال النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆன்மீக உணர்வுகளை உரமேற்றுவதற்காக அல்லாஹ் பல இரவுகளை தந்திருப்பதில் இந்த புனிதமான இஸ்ரா மிஅராஜுடைய இரவும் ஒன்று. அல்லாஹ்வின் வல்லமையும் அவனது தூதர் நலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. இமாம் சுயுத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனலம் பெருமானாரின் 1000 முஜிசாக்களை வரிசைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதில் தலையாயது குர்ஆன். இதற்கு அடுத்து அவர்கள் பெருமானாரின் முஜிசாவாக 1000 முஜிசாக்களில் இரண்டாவதாக அவர்கள் குறிப்பிடக்கூடியது இந்த விண்ணுலக பயணம். விஞ்ஞானிகள் சென்றதெல்லாம் விண்வெளி பயணம். அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றது விண் உலக பயணம். இது சாத்தியமானதா என்றால், ஏற்கனவே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இது மாதிரியான தொடர்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விண்ணிலிருந்து மண்ணுக்கு வந்தார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகள் யூதர்கள் அவர்களை கொலை செய்ய முற்பட்ட பொழுது அவர்களை போன்று ஒன்றான ஒப்பானவனை அவர்கள் கொலை செய்தார்களே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவில்லை. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து தான் விண்ணுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் நம்முடைய அமல்களை ஃபஜ்ரிலும் அசரிலும் சமர்ப்பிப்பதற்காக விண்ணுக்கும் மண்ணுக்குமான மலக்குமார்களுடைய தொடர்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதர்கள் மாத்திரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகளுக்கு அன்றாடம் மண்ணு செல்வா என்ற உணவு விண்ணிலிருந்து இறங்கியது. விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்சில் அலைனா மாயிதத்தம் என சமாய், மக்கள் கேட்டதின் கிணங்க ஒரு உணவு தட்டுடன் உண்டான உணவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விண்ணிலிருந்து இறக்கினான். எனவே விண்ணுக்கும் மண்ணுக்குமான தொடர்பு இதற்கு முன்பு நிகழாதது அல்ல, நிகழ்ந்து கொண்டதுதான். அனலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிருடனும் உணர்வுடனும் ரூஹுடனும் சென்றார்களா அல்லது கனவில் சென்றார்களா? கனவில் சென்றால் குறைசி காபிர்கள் அதை எள்ளி நகையாட தேவையில்லை, அதை மறுக்க தேவையில்லை. கனவிலேனா எதுனாலும் நடக்கலாம். ஆக அவர்கள் உணர்வுடனும் உயிருடனும் ரூஹுடனும் இந்த உடம்புடன் சென்றதற்கான ஹதீஸ்களிலே தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஹஜ்ஜை பற்றி இப்படி எத்தனையோ ஹதீஸ்கள் வரும். 2 ராவிகள், 3 ராவிகள் அறிவிப்பார்கள், 10 ராவிகள் கூட அறிவிப்பார்கள். ஆனால் மிஅராஜை பற்றி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களில் மட்டும் 45 சஹாபிகள் அறிவிக்கின்றார்கள். இவ்வளவு அதிகமான சஹாபிகள் அறிவித்த ஒரு நிகழ்வு மிஅராஜ் மட்டும்தான்.
ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் அவர்கள் இறக்கப்படுவார்கள். 33 வயதில் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். மீண்டும் அவர்கள் இறங்கும் பொழுது அதே 33 வயதில் தான் இறங்குவார்கள். ஏனென்றால் காலம் அவர்களுக்கு மாத்திரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே காலத்தின் சூட்சமம் அவன் கையில் இருக்கின்றது. காலத்தை நிறுத்தி வைப்பான். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் 100 ஆண்டுகள் மரணமாக்கி பின்பு எழுந்து வந்த எழுப்பியவுடன் அவருடைய கழுதை மக்கி மண்ணாக போகிருந்தது. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த உணவு அதே ஃப்ரெஷ்ஷாக புதிதாக எப்படி கொண்டு வந்தார்களோ அப்படி இருந்தது. காலம் கழுதையில் செலுத்தினான், உணவில் செலுத்தவில்லை. எனவே காலம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, அதனுடைய சூட்சமம் அவனுடைய கையில். காலத்தை எதில் எனவே காலம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. காலத்தை விட்டும் கடந்தவன், நேரத்தை விட்டும் கடந்தவன், இடத்தை விட்டும் கடந்தவன். அல்லாஹ் எங்கிருக்கின்றான் என்றால் எல்லா இடத்திலும் இருக்கின்றான் அல்ல. எல்லா இடத்திலும் என்றால் இடம் என்ற ஒரு எல்லை அவனுக்கு தேவைப்படும். அவன் இல்லாத இடம் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். எனவே அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமுல் ஹுசுன் கவலை ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய இரத்த பந்தமும் திருமண பந்தமுமான வெளி உலகத்தினுடைய கஷ்டங்களையும் தாக்குதல்களையும் எதிர்த்து சமாளிக்கக்கூடிய அபு தாலிப் அவர்களுடைய மரணமும் இதே மாதத்தில் தான் நடந்தது. ஒரு சில நாட்களில், 5 நாட்களோ அல்லது 7 நாட்களிலோ அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வஃபாத்தானார். பொருளாதார தன்னுடைய எல்லையற்ற அனைத்து பொருளாதாரத்தையும் பெருமானாருக்காக வேண்டி அர்ப்பணித்து இஸ்லாமியத்திற்காக வேண்டிய தியாகம் செஞ்ச தியாக செம்மல் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானாருக்கு ஆறுதலாகவும் அவர்களினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு உந்துதலாகவும் இருந்தவர்கள். முதலில் வஹியையும் காதில் வாங்கியவர்கள். முதலில் ஈமான் கொண்ட பெருமையும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இப்படி ஒரு சேர இரத்த பந்தமும் திருமண பந்தமும் இழந்து சமூக அனாதையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நேரத்தில் தான் தாயிபிற்கு சென்று இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம் என்று சென்றார்கள். எதிர்பார்த்ததை விட மோசமாக இருந்தது. கல்லால் அடித்து சிறுவர்கள் மூலமாக கல்லால் அடிக்கப்பட்டு விரட்டினார்கள். கணுக்கால் உடைந்து இரத்தம் வழிந்தது. ஜெயித் ரலியல்லாஹுடைய தோளில் சாய்ந்தவர்களாக அவர்கள் தோட்டத்தில் ஒதுங்கினார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். ஒரு நபியை இந்த அளவுக்கு தாக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய கோபம், அந்த தாயிபினுடைய மக்களின் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கும், சாபம் இறங்கும். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரஹ்மத்துன் லில் ஆலமீன். அல்லாஹ்வினுடைய கவனத்தை தாயிபு நகரத்தின் மீது அல்லாஹ் அவனுடைய கவனத்தை செலுத்தாமல் தன் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் கவனத்தை ஈர்த்து ஒரு பிரார்த்தனையை புரிகின்றார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்மா இன்னி அஷ்கு உலுஃப குவ்வத்தி, என்னுடைய பலஹீனத்தை நான் உன்னிடத்தில் முறையிடுகின்றேன். நான் சரியாக எத்தி வைக்கிறேன்னு தெரியல. நான் நல்ல சொல்லியிருந்தேன்னா அவங்க ஈமான் கொண்டிருக்கலாம். நீ பலஹீனமானவர்களுடைய ரப்பு, இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல, உன்னுடைய திருப்பொருத்தம் தான் எனக்கு மிக தேவை. அந்த பொருத்தத்தை அடைவதற்கு எந்த எல்லையை வேண்டுமானாலும் நான் அடைவேன். உன் பேரொளி பிளம்பில் நான் அடைக்கலம் தேடுகின்றேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அல்லாஹ்வின் கவனத்தை இந்த பிரார்த்தனை ஈர்த்தது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபு மக்கள் கதவு அடைக்கப்பட்டால் என்ன, மலக்குகளினுடைய மலக்கூத்துகளையும் ஜபரூத்துகளையும் என்னுடைய தரிசனத்தையும் நான் உனக்கு காண்பிக்கின்றேன் என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய தரிசனத்திற்காக அல்லாஹ் அழைக்கின்றார்கள். இங்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் மிஅராஜுக்கு சென்றேன், நான் பைத்துல் முக்கத்தஸ் அல்லாஹ் தான் சொல்கின்றான், நான் நடத்தி சென்றேன் என்று. அல்லாஹ் சொல்வதில் என்ன நமக்கு சந்தேகம்?
அல்லாஹ்வால் எதுவும் முடியும். அசராபி அப்திஹி, அவனுடைய அடியாரை அல்லாஹ் இரவில் நடத்தினான். இஸ்ரா என்பது தரைவழி பயணம், மிஅராஜ் என்பது விண்ணேற்ற பயணம். எனவே மேல் நோக்கித்தான் செல்ல போகிறோம் என்பதன் அடையாளமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரி உம்மு ஹானிய ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் அவர்கள் இருக்கும் பொழுது முகடு பிரித்து இரவில் வந்தார்கள். வாசல் வழியாக வரக்கூடிய ஜிப்ரீல் அல்லாஹ்வின் அழைப்பை அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டது, அவருடைய இதயம் ஜம்சம் நீரால் கழுவப்பட்டது. சொர்க்கத்தில் இருந்து பாத்திரம் கொண்டு வந்தார்கள், ஆனால் சோவனத்து தண்ணீரை கொண்டு வரவில்லை, ஜம்சமை வைத்துத்தான் கழுவினார். சோவன நீரை விட ஜம்சம் உயர்ந்தது, ஜம்சமே சோவனத்தில் இருந்துதான் ஊறுகிறது, பூமியில் இருக்கிறது. அது எப்படி குர்ஆன் பூமியில் இருக்கிறது ஆனால் அது படைக்கப்பட்டது அல்ல என்பது போல். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இதயம் அதிலே ஈமானை கொண்டும் ஹிக்மத்தை கொண்டும் நிரப்பப்பட்டது. இது ஒரு அமானுஷியமான ஆபரேஷன் அல்ல. சிறு வயதிலும் ஒரு தடவை நடந்திருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இருக்கின்றது. அந்த அவர்கள்தான் பணியாளராக இருந்திருக்கின்றார்கள். உடை மாட்டும் பொழுது நான் அதனுடைய தெலும்பை நான் பார்த்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக நிஜத்திலே விண்ணேற்றத்திற்கான விஞ்ஞானிகள் செல்லும் பொழுது ஆக்சிஜன் குடைகள், அதற்கான முன்தயாரிப்புகள், இப்படி பல்வேறு பரிசோதனைக்குட்பட்டு எல்லா தயாரிப்புக்கு உட்பட்டு அவர்கள் எப்படி அவர்கள் விண்ணேற்றத்திற்கு செய்வார்களோ அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் சந்திப்பை பெறுவது ஒரு சாமானியம் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பி அர்னி அந்துரு இலைக்க, உன்னை நான் பார்க்க வேண்டும் எனக்கு காட்டு என்றார்கள். கால லன் தரானி, என்னை பார்க்க முடியாது, வலாக்கினில் துரிலன் ஜபல், மலையை பாருங்க, மக்கானு அது நிலைத்திருந்தால் என்று அல்லாஹ் சொன்னான். தன்னுடைய ஜலாலியத்தின் ஒளியின் கோடான கோடியின் ஒரு துளியை அந்த தூர்சினா மலையில் அல்லாஹ் செலுத்தினான். அந்த பிரதிபலிப்பையே பார்க்க முடியாமல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயங்கி விழுந்தார்கள். கால சுபஹானக். எனவே ஆச்சரியமான விஷயங்களுக்குத்தான் அல்லாஹ் சுபஹான் என்ற வார்த்தையை குர்ஆனில் பயன்படுத்துகின்றான். அந்த வார்த்தையை தான் இங்கு பயன்படுத்துகின்றான். ஒரு ரூஹானியத்தான பயணம், கனவான பயணம் என்றால் சுபஹான் அல்லதி, தன்னைத்தானே போலக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை, அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உரியது. அவன் தன்னைத்தானே புகழ்கின்றான். அவன் பரிசுத்தமானவன். எப்படிப்பட்டவன் என்றால் தன்னுடைய அடியாரை இரவில் நடத்தாட்டினான் மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு. எது மிகவும் ஆச்சரியமானது இரண்டிலே, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றது ஒன்று, மஸ்ஜிதின் அக்ஸாவிலிருந்து ஏழு வானங்களையும் கடந்து சிதரத்தில் முந்தகாவையும் கடந்து 70,000 ஒளித்திரைகளையும் கடந்து இறைவனை தரிசிப்பை பெற்ற அது எது மிகவும் ஆச்சரியமானது என்றால் மிஅராஜ் தான் ஆச்சரியமானது. ஆனால் குர்ஆனில் மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து மஸ்ஜிதில் அக்ஸா வரைக்கும் சென்றதை குர்ஆனில் கூறி அந்த மிஅராஜுடைய பயணத்தை எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் அவர்களின் மூலமாக அது அறிவிக்கப்பட்டு என் நபி சொன்னா நீங்க நம்பணும். ஓமா என்திக்கு அனில் ஹவா என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிறார். என் நபி வஹியை தவிர வேற எதையும் பேச மாட்டார்கள். ஆக இதிலே அல்லாஹு ஜல்லஷானு தஆலா எதுக்கு ஈமான் கொண்டு வைப்போம் என்று சிலர் நம்பியும் நம்பாலும் சிலர் ஈமான் கொண்டிருந்தார்கள். அப்படி ஹைக்கி நைக்கா இருந்தவர்கள் இந்த மிஅராஜ் சம்பவத்திலே அவர்கள் முர்தத்தா போயிட்டாங்க. ஈமான் கொண்டு இந்த மிஅராஜினுடைய பயணத்தை சொன்னவுடன் அவர்கள் அதை நம்பாமல் முர்தத்தாக போயிட்டார்கள். எனவே நம்பிக்கையில் பலகீனம் உள்ளவர்களை இது வடிகட்டி விட்டது. நம்பிக்கையில் உறுதி உள்ளவர்களை மீண்டும் அதை உறுதிப்படுத்தி அவர்களை விசேஷமானவர்களாக ஆக்கியது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வேறொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுவான். ஆக இப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்ட எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நெஞ்சு பிளக்கக்கூடிய நிகழ்வு சிறு வயதிலும் ஒன்று நிகழ்ந்தது. அதுவும் ஆதாரபூர்ணமான ஹதீஸ் கிரந்தங்களிலே இருக்கின்றது. மிஅராஜினுடைய சமயத்திலும் ஷக்கு சதுர் நடந்தது.
நபுவத்தினுடைய சமத்திலும் நடந்ததில் கருத்து வேறுபாடு உண்டு. ஆக இரண்டு தடவை நடந்ததில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் அவர்கள் நெஞ்சு பழக்கப்பட்டு ஈமானாலும் ஹிக்மத்தாலும் அது நிரப்பப்பட்டு விண்ணேற்றத்திற்கான தயாரிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஆளுமை ரீதியாக, உணர்வு ரீதியாக எல்லாவற்றிற்கும் பொருத்தமான ஒன்றை அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பக்குவப்படுத்தினார். வானிலிருந்து கோவேறு கழுதைக்கும் குதிரைக்கும் மத்தியில் இடைப்பட்ட ஒரு தோற்றத்தை உடைய ஒரு புராக் என்ற வாகனத்தை கொண்டு வரப்பட்டது. நாம் விவரித்து சொன்னால் அதுவிலே நேரம் கடந்துவிடும் என்பதால் அதை விட்டு நகர்கின்றேன். புராக் என்ற வாகனம் கண்ணுக்கு எட்டிய தூரம் அது செல்லக்கூடிய, புராக் என்றாலே மின்னல். எனவே அந்த வாகனத்தில் பயணிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கும் பொழுது 100 நிகழ்வுகள் நடந்தது. ஒரு சிலதை மாத்திரம் நாம் சொல்லுவோம். முதலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இப்பொழுது எங்கு மறைந்து வாழ்கின்றார்களோ அந்த இடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க சொன்னார்கள். அந்த இடத்திலே தொழ சொன்னார்கள், இது என்ன இடம்? இதுதான் தாருல் ஹிஜ்ரா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இடம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்று வருவதற்கு முன்பு எங்கு அடங்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலேயே 2 ரக்அத் தொழ சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு தொழுதார்கள். மேராஜுக்கு போன பிறகுதான் தொழுகை கடமையானது. ஆனால் அதற்கு முந்திய நபிமார்களுக்கு சில தொழுகைகள் இருந்தன. அந்த தொழுகை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தேகம் வரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஜர் தொழுதார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லுஹர் தொழுதார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசர் தொழுதார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 அறிவிப்பு வருகிறது, அவர்கள் மாரிப் தொழுதார்கள். இசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இசா தொழுதார்கள். அதுக்கு இடைப்பட்ட நபிமார்கள் அதுக்கு முந்தும் நான் நபிமார்களுடைய தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள். ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டும், 4 கட்ட துன்பங்களை நீங்குவதற்காக அவர்கள் 4 ரக்அத், 3 கட்ட, அதையெல்லாம் விவரித்தால் நீண்டுவிடும் என்பதால் நான் சுருக்குகின்றேன். ஒவ்வொரு ஆபத்தை விட்டும் காப்பாற்றியதற்காக வேண்டி அவர்கள் இவ்வாறு 3 இருள்களில் இருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவு இருள், கடல் இருள், மீனின் வயிற்றின் இருள், இந்த 3 இருந்தும் விடுபட்டதற்காக 3 ரக்அத் தொழுதார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சோதனைக்காக வேண்டி அத்தனை ரக்காத்துகளை அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்பதை வரலாற்று தரவுகள் நமக்கு தருகின்றன. இப்படி எம் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே முதலில் தொழுதார்கள். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் வசனித்த மரத்திற்கு பக்கத்தில் நபித்துவம் முதலில் அந்த இடத்தில் தான் முபாரக்கா என்று அல்லாஹ் சொல்கின்றான். பரக்கத் செய்யப்பட்ட ஒரு பூந்தோட்டம் என்று அந்த மரத்துக்கு பின்னால் தான் அல்லாஹ்வுடைய சப்தம் சப்தித்தது. அல்லாஹ்வுடைய சப்தத்திற்கு ஒலியும் நாம் சொல்லக்கூடிய ஒலியும் இல்லை, எழுத்து வடிவும் இல்லை. அதை விவரிப்பதற்கு எனக்கும் விவரம் பத்தாது, விளங்குவதற்கும் உங்களுக்கும் விளக்கம் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது. எனவே அந்த இடத்தில் தொழுதார்கள். அதற்கு பின்பு தூர்சினா மலையில் அல்லாஹ்வோடு வேதத்தை வாங்கி அந்த இடத்தில் தொழச் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் தொழுதார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடமான பித்லஹேம், பைத்துல் லஹம் என்று நாம் அரபியில் சொல்வோம், அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழச் சொன்னார்கள். ஆக நபிமார்கள் பிறந்த இடம், நின்ற இடம் எல்லாம் ஒரு பரக்கத்து வாய்ந்தது, அருள் வாய்ந்தது என்பதை இந்த நிகழ்வுகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். புராக் அந்த ரூட்டில் தான் செல்கின்றது. ஷாம் சிரியா வழியாக ஜெர்மனியில் மண்ணியல் ஆராய்ச்சியாளர் சொல்கின்றார், அந்த வாகனம் வியராஜை பற்றி அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அந்த புராக் சென்ற இடத்திலெல்லாம் தான் கனிம வளங்கள், பெட்ரோல்கள் அதிகமாக கிடைக்கின்றது என்று அவர் இன்னும் ஆராய்ச்சி முடியவில்லை. இதுவரைக்கும் தந்த தரவு அது. அந்த இடங்களிலெல்லாம் தான் பெட்ரோல்கள் அதிகமாக கிடைக்கின்றன, கனிமப் பொருட்கள் கிடைக்கின்றன என்று அவருடைய ஆராய்ச்சி. ஆக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய வழியிலே வயதான, இப்பவோ நாளையே செத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு வயதான மூதாட்டியை பார்க்கின்றார்கள், அழைக்கின்றாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அதுதான் துன்யா,
சீக்கிரம் அழிந்து போயிடும். அதற்கப்புறம் ஒருவர் அழைத்தார், திரும்பி பார்க்க வேண்டாம் என்றார்கள். அவன் யூதன். அதற்கு பிறகு ஒருவன் அழைத்தான், அது செய்தான். இப்படி நிறைய நிகழ்வுகள் வளர்கின்றன. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் அக்ஸாவிற்கு சென்றவுடன், ஏன் நேரடியாக மக்காவில் இருந்து அல்லாஹு ஜல்லஷானு தாலா உயர்த்தாமல் மஸ்ஜிதின் அக்ஸாவிற்கு முதலில் கொண்டு வந்தான் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, அங்கு நபிமார்கள் 70,000 நபிமார்கள் நடந்த இடம். பாரக்கனா ஹவுலஹு என்று அல்லாஹ் சொல்கின்றான், நம்முடைய பரக்கத்தை அருள் சொரிந்திருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றான். இன்னொரு காரணம், முதலில் தான் சென்று வந்ததை ஏற்கனவே மக்கள் பார்க்காத இடமா இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? இப்ப உங்களுக்கு எல்லாம் மலாய் பேச தெரியாதுன்னு நான் மலாயில பேசணும்னா இதுதான் மலாயின்னு நினைச்சுக்கிடுவீங்க. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்றை சொன்னால்தான் சரி சரியா தான் சொல்றாருன்னு சொல்ல முடியும். எனவே அவங்க அரபிகள் ஏற்கனவே போய் வந்து இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, அவங்க ஏற்கனவே வியாபார விஷயமா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கு கண்கூடாக ஒன்று ஒரு சாட்சியை நிரூபிப்பதற்கான ஒரு ஆதாரம் இந்த தரை வழி பயணம் மஸ்ஜிதுல் அக்ஸா. இதுவும் ஒரு காரணம். அங்கு ஏற்கனவே நபிமார்கள் தன்னுடைய வாகனத்தை கட்டி போடுவதற்கு அந்த கல்லிலே ஒரு வளையம் இருக்கின்றது. அந்த வளையம் வெகு நாட்களாக உபயோகிக்கிறதுனால் அதுல தூசி மண்ணு போய் அடைந்து அதை அடைத்திருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய விரல்களால் அதை சுத்தப்படுத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வளையத்திலே தன்னுடைய வாகனத்தை கட்டி வைத்தார்கள். என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்கனவே மலக்கூத்த சமவாதி, மலக்கூத்து சமாவாத்து வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சென்றிருக்கிறார். அதையெல்லாம் பார்த்திருக்காங்க குர்ஆன் சொல்லி. அல்லது மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வரக்கூடிய நபிமார்கள் தன்னுடைய குதிரைகளை கட்டுவார்கள். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்த பொழுது எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளும் அங்கே ஆஜராக இருக்கின்றன. அப்ப எல்லா நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருட்டிலே பயணம் செய்கின்றார்கள், ஆனால் வெளிச்சத்தில் பார்த்ததை போல அவர்கள் செய்தியை பகிர்கின்றார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய கபூரிலே அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கின்றார்கள். இதா மாத்தல் இன்சான் இன் கதா அமலுஹு ஹதீஸ். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல் அதோடு முடிந்துடும். ஆனால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறாங்களா, அப்ப வெள்ளி விளக்கு இருக்கின்றது. நல்லோர்களுக்கும் நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் அந்த அமல் தொடர்கின்றது என்பதுதான் இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுதையை பார்த்தது. எனவே எல்லா ரூஹுகளும் அங்கு ஆஜர்படுத்தப்படுகின்றன. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமுல் அம்பியா இவல் முர்சலீம், நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் அவர்கள்தான் தலைவர், அவர்கள்தான் இமாம். அவர்களுக்கெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகின்றார்கள். பாலும் மதுவும் தேனும் கொடுக்கப்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஹ்தரத்தல் ஃபித்ரத, இயற்கையான ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், உங்களுடைய சமுதாயம் சிறப்படையும். ஆனா கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டாங்க, இதையும் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க. மீண்டும் அதை கேட்டாங்க, ஜஃபல் கலம், அந்த நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்பொழுது புராக்கில் வழியாக பயணம் செய்தது மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் தான். இந்த இடத்திலே ஒரு நிகழ்வை நாம் ஏற்கனவே பகிர்ந்திருக்கின்றோம், மீண்டும் இளைய தலைமுறைக்கும் அது செல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அதை நினைவுபடுத்துவோம். அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அதுக்கப்புறம் 7 ஆண்டுகளுக்கு பின்பு எல்லா அரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் பேரரசுக்கும் கடிதம் எழுதினார்கள். ரோம் மன்னர் ஹெல்கல் மன்னருக்கும் கடிதம் எழுதினார். பாரசீக மன்னன் அதை கிழித்தான், அவனுடைய ஆட்சியும் கிழிந்தது. அப்ப ஹெர்கல் மன்னருடைய கட்டுப்பாட்டில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது. அப்ப மஸ்ஜித் என்றால் தொழக்கூடிய இடம், ஆனால் அப்பொழுது அது தொழக்கூடிய இடமாக இல்லை. அல்லாஹ் அங்கே மஸ்ஜித் என்று அல்லாஹ் சொல்கின்றான் குர்ஆனிலே, பீஉம் வஸலவாத்தியும் வஸவாமியு என்று. அந்த அவருடைய ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. கிறிஸ்தவருடைய கோயில்களுக்கு சர்ச்சுகளுக்கு பீஉ என்றும், யூதருடைய தொழக்கூடிய இடங்களுக்கு ஸலவாத் என்றும், நெருப்பு வணங்கிகள் தொழக்கூடிய இடங்களுக்கு சவாமி என்றும் பெயர்.
அப்ப அது மஸ்ஜிதா இல்ல. இப்போ கிறிஸ்தவர்கள் தொழக்கூடிய இடமா இருக்கிறது பியர்கள் என்று சொல்லணும், ஆனா அது மஸ்ஜிது தான் அசல். மீண்டும் அது மஸ்ஜிதாக மாறும் என்ற ஒரு இஷாரா அதுல இருக்கிறது. அந்த நேரத்தில் அது மஸ்ஜிதா இல்ல, ஏன்னா கிறிஸ்தவனுடைய கையில இருக்குது. அப்போ அல்லாஹ் மஸ்ஜித் என்று சொல்வதன் மூலம் அது மஸ்ஜிதா தான் இருந்தது, மீண்டும் அது மஸ்ஜிதா தான் மாறும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் என்ற ஒரு சமிக்ஞை அதிலே வெளிப்படுகின்றது. அப்ப ஹிருக்கல் மன்னர் அப்பொழுது அங்கு வந்திருக்கிறார். இப்ப நாம் சொல்லக்கூடிய நிகழ்வு ஹிஜ்ரத்துக்கு பின்பு 7 ஆண்டுகளுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை இடவெள்ள நான் சொல்கின்றேன். பெருமானா சல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் திஹியத்துல் கலபி என்ற சஹாபி மூலமாக அவர்களுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகின்றார்கள். அந்த கடிதம் அங்கெங்கு போய் கடைசியில் சஹாபி இங்க வந்துட்டாங்க, கடிதத்தை வாங்கி பார்க்கின்றார்கள். அப்ப இது உண்மையானதானா என்பதை தெரிய அவர்களும் வேதத்தை படித்திருப்பார்கள் அல்லவா, இது உண்மையானதானா, மக்காவில் உள்ளவர்கள் யாராவது வியாபார விஷயமாக அங்க வந்திருக்கிறார்களா, அவர்கள் இருந்தா கொஞ்சம் விசாரிக்கலாமே என்று பார்த்த பொழுது அபு சுஃபியான் அவருடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் அப்பொழுது அங்க சிரியாவில் இருக்கு. அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க, ஒரு 10 பேரை அரசர் கூப்பிடுறாரு என்று. பேரரசு ரோம வந்து பேரரசு, பேரரசு ரெண்டு தான், ஒன்று பாரசீகம் ஒன்று ரோம். பிற்கல் மன்னர் இதுல யாரு உங்களோட தலைவர் என்று சொன்ன பொழுது எல்லாரும் அபு சுஃபியான சொன்னாங்க. அபு சுஃபியான் தான் மக்காவுக்கு தலைவர். அப்பொழுது பரம எதிரியாக இருந்தார் அபு சுஃபியான். எனவே அவரை முன்னால் நிறுத்தி மற்றவர்களை பின்னாலே நிறுத்தி வைத்து நான் கேட்பதற்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். மன்னர் பார்வையிலேயே மனிதனுடைய உணர்வுகளையும் அசைவுகளையும் வைத்து இவர் பொய் சொல்வாரா என்று கண்டுபிடித்து விடுவாங்க. அப்படிப்பட்ட உள்ளவங்க தான் அரசராக இருக்கக்கூடியவர் எப்படி இருப்பார்? எனவே முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அபு சுஃபியான், பின்னால மற்றவங்க நிற்கிறாங்க. ஒரு கேள்வியா கேட்கின்றார், அதை விவரிப்பதற்கு நேரம் இல்லை. அவர் என்ன குடும்பத்தை சார்ந்தவர், அவர் பொய் சொல்வாரா, பதவி ஆசை பிடித்தவரா, பெண் ஆசை பிடித்தவரா, இது எல்லாத்துக்கும் இல்ல இல்ல இல்ல. பொய் சொன்னோம்னா பின்னால உள்ளவங்களுடைய முக மாறுதலை வைத்து அரசர் கண்டுபிடிச்சிருவார். அல்லது அபு சுஃபியான் பின்னாலே அவர்கள் சஹாபி ஆயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க சொல்றாங்க தன்னுடைய சுய விருப்ப விருப்பத்திற்காக வேண்டி அபு சுஃபியான் பொய் சொல்லி விட்டார் என்று தன்னுடைய கூட்டம் என்ன சொல்லிரும், நான் தகைமை மிக்க தலைவனா இருக்க முடியாது, எனக்கான அதுக்காண்டி நான் பொய் சொல்லாம இருந்தேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு பொய் சொல்வாரா என்று அரசர் கேட்ட பொழுது இதுவரை சொல்லவில்லை, ஆனா இப்போது இப்படி ஒரு மாபெரும் ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. நான் ஒரே இரவுல குறிப்பிட்ட நேரத்தில் மஸ்ஜிதில் அக்கா அக்ஸாவுக்கு சென்று விட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன், 7 வானங்களையும் கடந்து சென்று வந்துட்டேன்னு சொல்லி சொல்லுகிறது, நம்பும்படியா இருக்கா என்று அரசரிடம் சொன்ன பொழுது மஸ்ஜிதின் நக்சானுடைய தலைமை இமாமும் பொறுப்புதாரியும் அங்க இருக்கிறாங்க, அது எந்த நாள் என்று கேட்டாங்க. அந்த நாளை அபு சுஃபியான் சரியாக சொன்னார், ரஜப் வரை. அரபு மாசத்தை தான் அவங்களும் சொல்லுவாங்க, ரஜப் 27 என்று அவர்கள் சொன்னார்கள்.